ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரைவேட் ட்ரெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ட்ரெயினோட ஸ்கீம் பேர் பார்த்தீங்கன்னா பாரத் கௌரவ் ஸ்கீம்மு. ஸோ இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டூரிசம் பில்கிரிமேஜ் அது ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் அந்த ட்ரெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பாரத் கௌரவ் ஸ்கீமோட மொதல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேல தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்துட்டு டியூஸ்டே 12ஆம் தேதி வந்து கோயம்புத்தூர் நார்த் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னா சவுத் ஸ்டார் ரயில் அப்படின்னு ஒரு கம்பெனி, கோயம்புத்தூர் பேஸ் கம்பெனி தான் வந்துட்டு இந்த ட்ரெயினை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர் நார்த்துலேருந்து ஷிர்டி வரைக்கும் போகுது, மகாராஷ்டிராவில் உள்ள ஷிர்டி வரைக்கும் போகுது. ஸோ இது ஸ்டாப் பண்ணுற ஸ்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா திருப்பூர், ஈரோடு, சேலம், ஏலகங்கா, தர்மாவரம், மந்த்ராலயா. ஸோ அந்த மந்த்ராலயா ரோட்டில் வந்து 5 hours ஹால்ட்டு பண்ணுது. அதுக்கப்புறம் வாடின்னு ஒரு ஸ்டேஷன், ஃபைனலாக வந்துட்டு ஷிர்டியில் போய் ரீச் ஆயிரும். அது இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா வந்துட்டு சதர்ன் ரயில்வே வந்து 2 இயர்ஸுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடருக்கு லீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து டோட்டலாக அந்த ட்ரெயினை வந்து ரீஃபர்பிஷ் பண்ணியிருக்காங்க. கோச்சோட சீட்ஸு நிறையா ஃபீச்சர்ஸை வந்து இந்த ட்ரெயினில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 ட்ரிப்பு மாதம் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஷிர்டி வரைக்கும் போகும். ஸோ அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 20 கோச்சஸ் இருக்கும். ஸோ இந்த 20 கோச்சஸில் வந்துட்டு 1st, 2nd, 3rd ஏசி கோச்சஸ், அதுபோக ஸ்லீப்பர் கோச்சஸும் இதில் இருக்கும். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அதாவது இந்த மாதம் 14th வந்து இன்னாக்ரேட் பண்ணியிருக்காங்க. மொதல் ட்ரிப்பில் அதாவது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புன அந்த ட்ரெயினில் வந்து 1100 பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து அதாவது ஒவ்வொரு டியூஸ்டேயும் சாயந்தரம் 6 மணிக்கு கிளம்பும். அதுபோல் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே மார்னிங் 7:25 சாய்நகர் ஷிர்டியில் வந்துட்டு சாய்நகரில் போய் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அந்த சாய்நகரில் ஹால்ட் பண்ணிவிட்டு ஃப்ரைடே வந்து ஷிர்டியிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் நார்த்துக்கு சாட்டர்டே 12 மிட்நைட் வந்து சேர்ந்துடும். ட்ரெயினோட ஹவுஸ் கீப்பிங் வந்து ப்ரைவேட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வெலில் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் நடக்கும் இங்கே. ஸோ அதுபோல் வந்துட்டு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் மெனு. ஸோ அது வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரெடிஷ்னலாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்ககிட்ட இது கொடுத்துருக்காங்க இதோட கான்ட்ராக்ட். இந்த ட்ரெயினில் வந்துட்டு ட்ரெயின் கேப்டன், ஒரு டாக்டரு, அதுக்கப்புறம் ப்ரைவேட் செக்யூரிட்டி பர்சனல்ஸு, அதுபோக வந்து ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸு. ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த ட்ரெயினில் இருப்பாங்க எப்போதுமே. எல்லா கோச்சஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் சாங்ஸு, பஜன்ஸு, ஸோ இதெல்லாமே அதில் ப்ளே பண்ணுவாங்க. அதுபோக வந்துட்டு அந்த ட்ரெயினுக்குனே தனியாக வந்து ஒரு ரேடியோ ஜாக்கி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க பேசஞ்சர்ஸ் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக. ஜேர்னி வந்து ப்ளசண்ட்டாக போகணுக்காக ரெகுலராக வந்துட்டு டிவோஷனல் சாங்ஸு, ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரிஸு, அதுபோல் வந்துட்டு பேசஞ்சர்ஸோட லைவ் இன்டர்வியூஸு, ஸோ இது எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது. இந்த பாரத் கௌரவ் ஸ்கீம் ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஷிட்டியில் விட்டது போல் இந்தியாவில் உள்ள மேஜர் சிட்டிஸ்லேருந்து மேஜர் பில்கிரிமேஜஸ்க்கு சென்டர்ஸ்க்கு கவர் பண்ணுற மாதிரி நிறையா ட்ரெயின் விட போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை.